வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, BurpSuite. ஓகே, ஸோ BurpSuite வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங்கில் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டூல்னால் அது BurpSuite தான். ஸோ இந்த BurpSuite வந்து ஆக்சுவலாக ஜாவாவில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, என்ன கேட்டிங்கன்னா, டாப் செக்யூரிட்டி டெஸ்டிங் வந்து வெப்பில் எந்த டூல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யாரை கேட்டாலும் அவங்க கண்டிப்பாக BurpSuite அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப பெரிய செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே வந்து இந்த டூலை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த டூல் வந்து வெப்பில் இருக்கிற வல்னரபிலிட்டிஸ், அப்புறம் அந்த பர்டிகுலர் அட்டாக்கை வந்து எப்படி வெரிஃபை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நம்ம இந்த BurpSuite மூலமா நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நார்மலாக நம்ம இந்த BurpSuite அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம்ல. ஸோ நார்மலாக இந்த BurpSuite எப்படி யூஸ் பண்ணுவாங்க? ஓகே, ஸோ யூஸ் பண்ணுறது, ஓகே டோன்ட் வரி, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக இந்த செக்ஷனில் ஃபுல்லாக நம்ம அதை பற்றி தான் படிக்க போகிறோம். ஓகே, ஸோ எப்படி இந்த பர்ப்பை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆனால் இந்த பர்ப் வந்து ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகுது? ஓகே, எதுக்காக BurpSuite யூஸ் பண்ணுறாங்க? வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங். ஓகே, இப்போ நார்மலாக வந்து நம்ம வந்து ஒரு ப்ரௌசர் மூலமா சென்ட் பண்ணுற ரெக்வஸ்ட் எல்லாமே வந்து நம்மளால் பார்க்க முடியாது, விச் இஸ் ப்ரௌசரில் பேக் எண்டில் அது பட்டுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம ஃப்ரண்ட் எண்டில் அதை நம்மளால் பார்க்க முடியல. ஓகே, ஒரு ப்ரௌசரில் இப்போ ஒன்றுமே இல்லை, www.facebook.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூஆர்எல் ஒன்று கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் என்டர்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேஜ் லோட் ஆகுது. ஆனால் பேக்கெண்டில் எப்படி ரெக்வஸ்ட் போச்சு, அந்த ரெஸ்பாண்ட் அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி வந்துச்சு, அதெல்லாம் உங்களால் பார்க்க முடியாது. ஓகே, ஸோ அந்த விஷயத்தை எல்லாமே பார்க்குறதுக்காக தான் இந்த BurpSuite. நீங்கள் எல்லாருமே வந்து ஆக்சுவலாக மேன் இந்த மிடில் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க, அந்த அட்டாக்குக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் அந்த மேன் இந்த மிடில் அட்டாக் பற்றி ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன் இந்த மிடில் அட்டாக் எப்படி நடக்கும்? ஒரு பக்கம் ஒரு டார்கெட் சிஸ்டம் இருக்கும், இன்னொரு பக்கம் ரவுட்டர் இருக்கும், நடுவில் தான் அட்டாக்கர் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ விக்டம் என்ன அவங்களோட சிஸ்டம்லேருந்து எந்த ஒரு டேட்டா சென்ட் பண்ணாலும் அது அட்டாக்கருக்கு வந்துட்டு தான், அட்டாக்கர்கிட்டருந்து தான் ரவுட்டருக்கே போகும். ஸோ அட்டாக்கர் அவங்க விக்டம் சைட்லேருந்து வந்த எல்லா டேட்டாஸும் அவரால் அவங்களோட சிஸ்டம்லேருந்தே பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக மேன் இந்த மிடில் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே தான் சேம் இந்த BurpSuite கூட அந்த மேன் இந்த மிடில் அட்டாக் மாதிரியே தான் நடந்துகிட்ருக்கு. எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் உங்களோட ப்ரௌசர் இருக்கும், நடுவில் தான் உங்களோட BurpSuite இருக்கும், அண்ட் இன்னொரு பக்கம் உங்களோட ரவுட்டர் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரௌசர்லேருந்து சென்ட் பண்ணுற ரெக்வஸ்ட் எல்லாமே வந்துட்டு BurpSuite-க்கு தான் வரும். ஸோ BurpSuite-ல தான் நம்மளால் என்னென்ன மாதிரி ரெக்வஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் பார்க்குறது மட்டும் கிடையாது, உங்களால் அந்த ரெக்வஸ்ட்டை எடிட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கூட நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வர ரெக்வஸ்ட்டை உங்களால் பார்த்துக்க முடியும், என்னென்ன மாதிரி ரெக்வஸ்ட் வருது, எப்படி ரெக்வஸ்ட் வருது, என்ன என்ன ஃபார்மெட்டில் இருக்குது ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டும். ஓகே, ஸோ கெட் மெத்தட் எப்படி இருக்குது, போஸ்ட் மெத்தடில் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே வந்து நம்மளால் ஈஸியாக BurpSuite மூலிமா நம்மளால் ஈஸியாக பார்த்துக்க முடியும். நம்ம பார்க்காத ஒரு விஷயத்தை BurpSuite மூலிமா ஈஸியாக பார்க்கலாம். ஓகே, அண்ட் ரெக்வஸ்ட் மட்டும் கிடையாது கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ப்ரௌசரில் facebook.com அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுறீங்க, அது BurpSuite-ல facebook.com-க்கான ரெக்வஸ்ட், அந்த என்ன மாதிரி யூசர் ஏஜென்ட் யூஸ் பண்ணுது, ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்துட்டு ஆக்சுவலாக உங்களோட BurpSuite-ல வந்துடும். ஓகே, ஸோ டோன்ட் வரி, ரெக்வஸ்ட் ஹெட்டர் எப்படி இருக்கும் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ப்ரௌசர்லேருந்து facebook.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறீங்க, ஆப்வியஸாக உங்கள் ப்ரௌசர் வந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஃபார்ம் பண்ணோம் facebook.com-க்கு. ஸோ அந்த ரெக்வஸ்ட்டை வந்து நீங்கள் BurpSuite-ல ஈஸியாக பார்த்துக்கலாம், எடிட் வேணும்னா எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் வேறு எங்கேயாவது ரீடைரக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரெக்வஸ்ட் மட்டும் கிடையாது, ஆல்சோ சி தி ரெஸ்பான்ஸ், உங்களால் ரெஸ்பான்ஸையும் பார்க்க முடியும். அந்த ரெக்வஸ்ட் போயிட்டு ப்ராசஸ் பண்ணி வர ரெஸ்பான்ஸை கூட உங்களால் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு BurpSuite மூலியாவே உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ சிம்பிளாக சொல்ல போனோன்னா, BurpSuite வந்து ஒரு ப்ராக்ஸி சர்வர் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஓகே, ப்ராக்ஸி சர்வர் உங்களுக்கு நார்மலாக எப்படின்னு தெரியும், நீங்கள் அனுப்புகிற டேட்டாஸ் எல்லாமே ஒரு ப்ராக்ஸி சர்வர் மூலிமா தான் உங்களோட டார்கெட் சர்வர்க்கே போகும். ஓகே, ஸோ இட் ஆக்ட்ஸ் லைக் எ ப்ராக்ஸி சர்வர். ஸோ BurpSuite வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில், ஐ மீன் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்னு சொல்லக்கூடாது, BurpSuite-ஏ வந்து நம்மளுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகே, லைக் டிஃப்ரெண்ட் எடிஷன்ஸில் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ BurpSuite பார்த்திங்கன்னா என்டர்பிரைஸ் எடிஷனில் பிரித்து கொடுத்துருக்காங்க, ப்ரொஃபஷ்னல் கம்யூனிட்டி எடிஷனில் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் BurpSuite-ல வந்து ஆக்சுவலாக ஒவ்வொரு அந்த பர்டிகுலர் எடிஷன்ஸ்க்கும் அவங்க ப்ரைஸ் ரேஞ்ச் வச்சுருக்காங்க. ஸோ இந்த என்டர்பிரைஸ் பார்த்திங்கன்னா, ஓகே ஐம் சாரி, ஓகே என்டர்பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $4,000 வருது பர் இயருக்கு. ஓகே, ஒன் இயருக்கு வந்து
$4,000. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கேனிங் பண்ணிக்கலாம், ஸ்கேனஸ்க்கு ஸ்கெடியூல்ஸ் பண்ணிக்கலாம், ஓகே, நிறைய ஸ்கேலபிலிட்டி இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இதை நீங்கள் வந்து இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்க ஃபீச்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரொஃபஷனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $400 வந்து, ஆனால் ஒரே ஒரு யூஸருக்கு மட்டும்தான், ஒரே ஒரு லைசன்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக ப்ரொஃபஷனல் வெர்ஷன். ப்ரொஃபஷனல் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வல்னரபிலிட்டி ஸ்கேனர் இருக்குது, ஆட்டோமேட்டிக் ஸ்கேனர் இருக்குது, அண்ட் மேனுவல் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல் மேனுவல் டூல்ஸ் அண்ட் எசென்ஷியல் மேனுவல் டூல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிட்டி தான். ஓகே, அண்ட் கம்யூனிட்டியில் ஒன்றுமே கிடையாதுன்னு நினச்சிக்காதீங்க. ஓகே, கம்யூனிட்டி எடிஷனை வச்சே வி கேன் ஏபிள் டு பர்ஃபார்ம் என்டையர் பென் டெஸ்ட், ஒரு கம்ப்ளீட் வெப் பென் டெஸ்ட்டை நீங்கள் கம்யூனிட்டி எடிஷனை வச்சே முடிச்சிடலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இது கண்டிப்பாக செலவு பண்ணி வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ நம்மளும் இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி எடிஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா postvigor.net இவங்க தான் அந்த ஆர்கனைசேஷன் இந்த BurpSuite-ஐ க்ரியேட் பண்ணவங்க. ஸோ நீங்கள் BurpSuite-ஐ பற்றி இன்னும் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சைட்டுக்கு வந்து நீங்கள் சும்மா ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ், என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக என்னோடய ஷார்ட் இன்ட்ரோ அபவுட் BurpSuite. ஓகே, அண்ட் டோன்ட் வரி, இன்னும் BurpSuite-ஐ படி நம்ம இன்னும் இன்டெப்த்தாக படிப்போம். ஸோ டோன்ட் நீட் டு வரி. Okay, so that's all from my side, guys. So thank you so much for watching this video.